வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் லாஸ்ட் ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்க ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் சும்மா உங்க கூட ஒரு சிட் சாட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை என்ன சாப்பிட்றேன்னு பார்ப்பீங்க இதில் ஒரு சின்னதாக வீட்டில் வந்து இருந்த பொரியெல்லாம் எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் மிக்சர் போட்டு லைட்டாக சால்ட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ ஆனியன் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு ஃபோன் கொடுத்து நான் யாருன்னு பார்த்துட்டு அப்படியே வரேன் ஹலோ ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ஆன்ட்டி வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காங்களா அப்படியா என்னோடய சேனல் பார்த்தீங்களா ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆண்டி ஸோ தேட் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆயிரும் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க சரி நான் என்னோட கதை பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்கல சொல்லுங்கள் ஆண்ட்டி எப்படி இருக்கீங்க ஓகே ஃபைன் ஓ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ எவ்வளோ நேரத்தில் வருவீங்க ஸோ இன்னும் 2 hours வந்துடுவீங்களா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நான் ரெடி பண்ணுறேன் நம்ம எல்லாருமா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் ஓ மை காட் இப்போ எனக்கு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டுருக்காங்க இன்னும் 2 hours அவங்க இங்கே ரீச் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே என்ன ரெசிபி பண்ணுறது ஸோ ஐ நீட் டு மேக் அ குட் ஸ்வீட் என்ன பண்ணலாம் முதல்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஏன்னா அவங்க வர்றதுக்குள்ளே நான் ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ குயிக்காக நம்ம கிச்சனுக்குள்ளே போயிடலாம் சீத்தாப்பழம் இருக்கு மில்க் இருக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறேன் வாங்க சீக்கிரமா நம்ம குக்கிங் குள்ள போயிடலாம் திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணணும்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யம்மியான ஒரு ஸ்வீட் இது நான் இப்போ பண்ண போகிறது ஸோ இது வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ட் கூட கிடையாது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு பாசுந்தி பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் பாசுந்தி எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அது கேட்கும்போதே நமக்கு அது சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும் ஸோ சீத்தாப்பால் பாசுந்தி தான் நான் இப்போ பண்ண போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் சீத்தாப்பழம் இருந்தது ஸோ அது கூட மில்க்கும் இருந்தது ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருந்தது ஸோ அது வந்து செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக் டைம் தான் வில் டேக் ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1 hour மேக்ஸிமம் ஏன்னா அந்த பால் இது பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு 20 to 30 minutes டைம் எடுக்கும் அதர்வைஸ் வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் ஸ்பான்சரை நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஏதா டைரி ப்ராடக்ட் ஃப்ரம் முசிறி இவங்க தான் நம்மளோட ஷெஃப்ஸ் கிச்சனோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்ட்னர் ஸோ தே ஹாவ் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டைரி ப்ராடக்ட்னால் டெஃபினட்டாக நம்ம வேதா ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ பிகாஸ் நோ ப்ரிசர்வேட்டிவ் இன் தட் ஸோ நீங்களுக்கு டைமை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டைரெக்டாக குக்கிங்குள்ளே போயிடலாம் எனக்கு ரொம்ப குயிக் டைம் இருக்கிறதுனால நான் ரொம்ப நேரம் பேசி வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸ்ட்ரெயிட் அவே வில் கெட் இட் டு தி குக்கிங் இதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் 2 liters ஆஃப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்கன்னா இந்த பாசுந்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் 2 liters நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் சரி கண்டென்ஸ்ட் மில்க்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க பாலும் சர்க்கரையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறது அது ரெடிமேடாகவே நமக்கு கிடைக்கும் வீட்டில் வேணாலும் யூ கேன் மேக் கண்டென்ஸ்ட் மில்க் அப்புறம் சுகர் வந்து ஒரு கப்பில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காடமம் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் நட்மெக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ இது வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் தான் இதை ஆட் பண்ண போகிறேன் இது வந்து சீத்தாப்பழத்தில் அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அந்த பல்ப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாதாம் இது மாதிரி அழகாக நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணணும் ஸோ இதுதான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பாசுந்தியோட மெயின் இதே வந்து இந்த அழகாக நம்ம கட் பண்ணி வைக்கிறது தான் ஸோ அதே மாதிரி நம்ம கேஷ்யூஸ் பிஸ்தா ஸோ இது மூணும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸில் எடுக்கிறோம் அது இல்லாமல் நம்ம குங்குமப்பூ சாஃப்ரான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்கில் போயிடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம வெசல் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்றா நீங்கள் வந்து அயன் கடாய் லைக் இரும்பில் இருக்கிற கடாய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதோட செகண்ட் ஆப்ஷன் வந்து நான்ஸ்டிக் தான் ஏன்னா இதில் வந்து மில்கில் வந்து நம்ம ஃபுல்லாக காய்ச்சிட்டே இருப்போம் ஸோ அதில் வந்து நீங்கள் நார்மலான மற்ற பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும் அப்புறம் அது டேஸ்ட் மாறிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும்
நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் கடாயோ தவாவோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 liters ஆஃப் மில்க் நான் அதில் எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து இப்போ நான் 2 liters பால் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆகணும், கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த பாசுந்தி பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். நார்த் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து இந்த டிஷ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து நார்த் இந்தியா ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே போய் நான் சாப்பிட்ற ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிஷ் எதுன்னு சொல்லலாம். எனக்கு நார்மலாகவே நார்த் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு எப்போவுமே வந்து ஒரு ரிச்சாக இருக்கும் அவங்களோட ஃபுட்டோட ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக கலர்ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் எனக்கு யூஸ்வலாகவே நார்த் இந்தியன் டிஷஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் எஸ்பெஷலி இந்த பாசுந்தி ரசமலா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மை ஃபேவரட் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இது வந்து மில்க் வந்து பாயில் ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த ஜாதிக்காயை கொஞ்சம் நான் வந்து அதில் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். போதும், அவ்வளோதான். ரொம்ப போட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லு மாறிடும். ஸ்லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் ஜாதிக்காய் போட்டோம். ஓகே, இது கூட கொஞ்சமாக ரொம்ப போட்டக்கூடாது, ஏன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ஏறக்கூடாது. ஒரு ஒரு சின்ன 2 pinches ஆஃப் கார்டமம் பவுடர் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கலர் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சாப்பிட்றோம். ஸோ இது நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மில்கோட ஒரு லேயர் வந்து சைடில் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி அதில் மில்க் கூட ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து மில்க் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்வீட் ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ நம்ம 2 liters மில்க் ஊற்றிருக்கோம், அதுக்கு 50 grams சுகர் இஸ் எனஃப். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கிறது நம்ம ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கண்டென்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாக அப்படியே உள்ளே ஊற்றிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட குயிக்காக ரெசிபி ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதாவது குக்கரில் வச்சுட்டு ஒரு 10 to 11 whistles விட்டுட்டு நீங்கள் அதை நல்லா கோல்டு பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி நல்ல பாயில் ஆகி அது நல்ல ஒரு கூல் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படி நல்லா உடச்சி விட்டுட்டு நீங்கள் திருப்பி இதில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அது ரெடி ஆயிடும். பட் இது இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேலே வந்து அந்த திக் லேயர் ஆஃப் இது ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம அதை அப்படியே இந்த மில்கில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சைடில் ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு மேலே ஒரு இந்த ஆடை சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மில்கோட நம்ம சேர்த்து சேர்த்து விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நான் அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். பாதாம், கொஞ்சம் காஷ்யூஸ். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி போட்டிங்கனா தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ பிஸ்தா எல்லாமே வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி போடணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீத்தா பழத்தோட அந்த பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட பல்ப் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம லாஸ்ட் நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த
பல்ப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது எல்லாமே சாப்பிடலாம், இது ஆப்ஷனல் தான். சீத்தாப்பழம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட் கிடையாது, இது வந்து ஆப்ஷனல். பட் நீங்கள் சீத்தாப்பழம் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அடிக்கடி எனக்கு பாசுந்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. ஸ்வீட் வந்து உங்களுக்கு எப்படி தேவை, உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுகரில் ஆட் பண்ணலாம். நாங்கள் மீடியமாக ஸ்வீட் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சீத்தாப்பல் பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த அதே சமயத்தில் என்னோடய கெஸ்ட் வேறு பக்கத்தில் வந்துட்டாங்க, நான் குயிக்காக போய் ரிஃப்ரெஷ் வேறு ஆகணும். ஸோ அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு இமீடியட்டாக இது எப்படி வந்திருக்குன்னு மட்டும் நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டு என்னோடய கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ண போக போகிறேன். இது வந்து சர்விங்கே ஒரு ஸ்டைல் தான். நீங்கள் வந்து இது மாதிரி மட்பாட் அதில் சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். திக்கான க்ரீமியான பாசுந்தி ரெடி. குயிக்கான டைமில் குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான க்ரீமியான யம்மியான சீத்தாப்பல் பாசுந்தி ரெடி பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்ரான் போட்டுருங்க மேலே. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகான இப்படியே நான் எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ தட் என்னோட கெஸ்ட் வர்றதுக்குள்ளே இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அவங்களுக்கு வந்த உடனே எடுத்து கொடுத்தா அவங்க மனசும் குளிந்துடும் வயிறும் குளிந்துடும். ஸோ இந்த பாசுந்தி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இது சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் பாசுந்தி வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்கான டைமில் சூப்பரான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு பாசுந்தி ரெடி பண்ணி கொடுத்துருங்க, சில்லுன்னு குடிக்க சொல்லுங்கள். இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன், இதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போ தான் கெஸ்ட் வரும்போது நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வா, அப்படி திக்கான ஒரு லேயர் நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது. என் கெஸ்ட் வந்தவுடனே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க. வீட்டில் தயவு செஞ்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ட் வர டைம் ஆச்சு, நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகணும், நிறைய வேலை இருக்குது. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ஜீவிதா சைனிங் ஆஃப்.